Bible, Quran, Bhagavad Gita, all belong to everybody, not to one sect. Vedam, Quran, Bhagavad Gita, ellarkum sondamaanadhu oru marathinarku mathram alla. Grantham, Quran, Bhagavad Gita, andarki sondamaiyadhu oka mathaniki mathram kaadu. So, the Bible, James version came only when the British kings came. அவ இந்த ஜேம்ஸ் அந்த மொழிபெயர்ப்பு பிரிட்டிஷ் ராஜாக்கள் மூலமா வந்தது. ஜேம்ஸ் தஜ்மா அனேது பிரிட்டிஷ் ராஜாக்கள் காலமே வந்துது. And Vedas before that. வேதங்கள் அதுக்கு முன்னதாக. வேதங்கள் அதானிக்கு முன்னதாக. Quran came later. Quran பின்னால வந்தது. Quran அனே தரவ தச்சிந்தி. So unless you study the three together. அவ இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் படித்தால் உடைய. இந்த மூணு கருத்தும் சேர்த்துப்பட்டைட்டே. You'll be always separated. நீங்கள் எப்படியும் எப்பொழுதும் புரிந்திருப்பீர்கள். நீர் எப்படி விஜயம் படி உண்டாரு. But our revelation unites people. நம்முடைய வெளிப்பாடு மக்களை ஒன்றாக இணைக்கிறது. மனைக்கு பிரத்யட்சத்தை பிரஜலந்தனை ஒக்கா செய்யுது.